அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, காவல் நிலைய ஆணைகள் பற்றியும் அதனோட அத்தியாயம் என்னங்கிறத பற்றியும் ஒவ்வொரு வீடியோ நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ அத்தியாயம் 31 என்ன சொல்லுது அப்படிங்கிற பற்றி அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். குற்றப்பதிவு கூடம் அமைப்பு. இதில் காவல் நிலைய ஆணை 607 முதல் 621 வரை குற்றப்பதிவு கூடம் அமைப்பு பற்றி விரிவாக கொடுக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு காவல் நிலைய ஆணையாக ஒவ்வொன்றா பார்த்தோம்னா குற்றப்பதிவு கூடம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த காவல்நிலை ஆணைகள் வந்து அத்தியாயம் 32 கைது செய்தலும் காவலும். காவல்நிலை ஆணை 622 முதல் 647 வரை கைது செய்தலும் காவலும் பற்றி கூறப்பட்டுள்ள காவல்நிலை ஆணை வந்து 622 முதல் 647. இதில் ஒரு கைதியை எப்படி நம்ம கைது செய்யணும், எப்படி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த காவல்நிலை ஆணைகள் பற்றி சொல்லியிருக்கு. அடுத்த காவல்நிலை ஆணைகள் அத்தியாயம் 33 உரிய நாட்டிடம் ஒப்புவிப்பு. அப்படி உரிய நாட்டிடம் ஒப்புவிப்புனா, ஒரு கைதியை வந்து வேறு ஒரு நாடாக இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட எப்படி இந்த கைதிகளை ஒப்படைக்கணும், அதுக்கு நம்ம என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் காவல்நிலை ஆணை 648 முதல் 653 வரை சொல்லப்பட்டிருக்குது. ஒரு கைதியை ஒரு நாட்டுக்கு, அதாவது வேறொரு நாட்டு கைதியை நம்ம பிடிச்சு வைக்கும்போது, அந்த நாட்டுக்கு நம்ம அவங்கள ஒப்படைக்கும் போது நம்ம காவல்நிலை ஆணைகள் எப்படி அதை பின்பற்றணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லப்பட்டது தான் அத்தியாயம் 33. காவல்நிலை ஆணைகள் அத்தியாயம் 34 காவலர் பிணையில் விடுவித்தலும். ஒரு காவலர் தன்னோட சொந்த இதில் பிணையில் ஒருத்தரை விடுவிக்கிறாரு அப்படிங்கிற பற்றி தான் இந்த காவலின் ஆணை 654 முதல் 657 வரை சொல்லப்பட்டிருக்குது. ஒரு கைதியை ஒரு காவலர் எப்படி விடுவிக்கலாம் அப்படிங்கிறத, பிணையில் விடுவிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லப்பட்டதான் காவலின் ஆணை 654 முதல் 657 வரை சொல்லப்பட்டிருக்குது. அதை நம்ம ஒன்றடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். காவல் நிலை ஆணைகள் அத்தியாயம் 35 இறுதி அறிக்கைகள், பொய் குற்றச்சாட்டுகளுக்காக வழக்கு தொடர்தல், வழக்குகளை திரும்ப பெறல், விடுதலைக்கு எதிராக மேல்முறையீடுகள் முதலியன பற்றி கூறப்பட்டதான் இந்த அத்தியாயம் 35. அதாவது இறுதி அறிக்கைகள், பொய் குற்றச்சாட்டுகளுக்காக வழக்கு தொடர்தல், வழக்குகளை திரும்ப பெறல், விடுதலைக்கு எதிராக மேல்முறையீடுகள் முதலியனவற்றை கூறப்பட்டிருக்கு தான் அத்தியாயம் 33. அதில் காவல்நிலை ஆணைகள் 658 முதல் 671 வரை இந்த இறுதி அறிக்கைகள், பொய் குற்றச்சாட்டுகள், வழக்கு தொடர்தல், வழக்கு திரும்ப பெறுறது அப்படிங்கிற பற்றி கூறப்பட்டிருக்கு. இது 658 முதல் 671 வரை உள்ள காவல்நிலை ஆணைகளில் இதை விளக்கமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஒரு 5 அத்தியாயம் பார்த்தோம். அந்த 5 அத்தியாயங்களும் உள்ள எப்படி எப்படி நம்ம அதை பார்க்கணும், என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம். மேலும் அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த அத்தியாயங்களை நம்ம வெளியாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் டிஎன் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க விரைவில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு தேவையான அடுத்த வீடியோகளும் இதில் பதிவிடப்படும்.